எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள் இன்று 24ஆம் திகதி 11ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர்கள் தப்பக்கூடாது என்பதனால் கப்பலில் மக்களை வெளியேற்றவில்லை. சக்தி வாய்ந்த நாடு கப்பல் தருவதாக சொன்னார்கள் மகிந்தவை புகழும் சாக்கல் காலைவாரம் சமரசிங்கம். யுத்தத்தில் இறுதி கட்டங்களில் தமிழ் பொது மக்களை கப்பல் மூலம் வெளியேற்றுவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த நாட்டிலிருந்து வந்த முயற்சியை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நிராகரித்துள்ளார். அனர்த்த முகாமைத்துவ மற்றும் மனித உரிமைகள் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க இந்த கருத்தினை அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஒரு சக்தி வாய்ந்த நாட்டின் வெளிநாட்டு தூதுவர் தலைமையிலான தூதுக்குழு ஒன்று மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து இறுதிக்கட்ட போர் நடந்து கொண்டிருந்த போது வடக்கில் சிக்கிய ஆயிரக்கணக்கான பொது மக்களை வெளியேற்ற ஒரு கப்பலை வழங்குமாறு கூறினார். இருப்பினும் அப்போதைய ஜனாதிபதி அந்த சக்தி வாய்ந்த நாட்டின் ராஜதந்திரிக்கு மற்றொரு நாடும் ஒரு கப்பலை வழங்கியிருப்பதாகவும், எனவே இந்த விஷயத்தை அவர்களுடன் பேசிவிட்டு சொல்வதாக அந்த தூதருடன் தெரிவித்தார் மஹிந்த சமரசிங்க. சகரன் பயங்கரவாதி உருவாக்கப்பட்டுள்ளார், அந்த கருவறைகள் அழிக்கப்பட வேண்டும் பிமல் ஆவாசம். பௌத்த ஹிந்து கிறித்தவ மதங்கள் கழுத்தறுப்பதற்கும் கற்பிக்கவில்லை. பாகிஸ்தான் மதராசாக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரபி மற்றும் மதராசாக்கள் பிரிவினவாதிகள் உருவாக்கியமைக்காக சாட்சிகள் அளிக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்த அமைச்சர் பிமல் பீரவன்ச, சகரன் பயங்கரவாதியை உருவாக்கிய கருவறை அளிக்கப்பட வேண்டும். மாவீரர் தின நிகழ்வுகள் நடாத்துவதற்கான அனுமதியை கூறி சுமந்திரன் யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கின்றார். கொழும்பு சட்டம் அதிபர் திணைக்களத்திலிருந்து சென்றவர்கள் வாதாடலாம், மாவீரர் தினத்தை அனுஷ்டிப்புக்கதன் அனுமதி கிடைக்கவில்லை. முதலில் வைரஸ் தொற்றில்லை, இரண்டாவது பரிசோதனையில் தொற்று உறுதி. உயிரிழந்த கைது தொடர்பில் அதிர்ச்சி தகவல். மகர சிறைச்சாலிருந்து ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்த கைதி ஒருவருக்கு வைரஸ் தொற்று இலக்காகியிருக்கின்றது. 2006ஆம் ஆண்டு மனித கொலை தொடர்பில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த 82 வயதான கைதி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். ஒரு பௌத்தனாக இருந்து கேட்கின்றேன், முஸ்லிம்களின் உடல்களை எரிக்காதீர்கள், அடக்கம் செய்ய அனுமதியுங்கள். ஹர்சன பாராளுமன்ற உறுப்பினர் உருக்கம். உலக சுகாதார அமைப்பின் அனுமதியை முஸ்லிம்களின் ஜனாசாக்கள் அடக்கம் செய்ய அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும். இது அரசியல் லாபத்துக்கோ அல்லது ஒரு இனம் மதத்துக்காக வேண்டிக் கொள்ளவில்லை என்று எதிர்கட்சி உறுப்பினர் ராஜகரண அறிவித்துள்ளார். வைரஸ் தொற்றில் மரணிக்கும் முஸ்லீம் சகோதரர்களின் சடலங்கள் அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும். ஒரு பௌத்தனாக இருந்து அரசாங்கத்தை கேட்கின்றேன், அரசியல் லாபத்துக்காக அல்ல. உலக சுகாதார அமைப்பு அந்த விடயத்தை அனுமதிக்கின்றது. 200 நாடுகளில் வைரஸினால் மரணித்தவர்கள் அடக்கம் செய்யப்படுகின்றனர். அதன் அடிப்படையில் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றேன். அத்துடன் உலக சுகாதார அமைப்பின் கோரிக்கைகளை பின்பற்றுவதில் அரசாங்கம் இரட்டை வேடம் போடுகின்றது. வைரஸ் கட்டுப்படுத்துவதற்கு தேவையான தடுப்பூசிகள் ஏன் இதுவரை கொண்டு வராமல் இருக்கின்றது என்று நான் அரசாங்கத்திடம் கேட்டபோது, உலக சுகாதார அமைப்பு வைரஸுக்காக இதுவரை எந்த ஒரு தடுப்பூசியையும் அனுமதிக்கவில்லை. இலங்கையில் வைரஸினால் மரணித்தவர்களின் எண்ணிக்கை 90ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 3 நபர்கள் உயிரிழப்பு. 3 நபர்கள் வைரஸ் தொற்றுக்கு இலக்காக உயிரிழந்திருப்பதாக சற்று முன்னர் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். அதன்படி இலங்கையில் வைரஸ் தொற்றுக்கு இலக்காகி உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை 90ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2 பெண்கள் மற்றும் ஆண் ஒருவர் இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார். வைரஸினால் உயிர் இழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் பிரதப்பெட்டிக்கான பணத்தை அறவிடும் நிலை அனுரகுமார. வைரஸினால் உயிர் இழந்தவர்களின் உடல்களை வைப்பதற்கான பிரேத பெட்டிகளுக்கான பணத்தை அதிகாரிகள் உயிர் இழந்தவர்களின் குடும்பங்களிடமிருந்து அறப்படுகின்றனர் என்று ஏவிபியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்கா குற்றம் சுமத்தியுள்ளார். உயிர் இழந்தவர்களின் பிரேத பெட்டிக்கான செலவை கூட செலுத்த முடியாத நிலையில் அரசாங்கம் உள்ளது. வைரஸ் சுகாதார நல சமூக பாதுகாப்பு நிதியத்தை உயிர் இழந்தவர்களின் இறுதிச்சடங்குக்காக பயன்படுத்துமாறு அரசாங்கத்தை அவர் கேட்டுக்கொண்டார். உயிர் இழந்தவர்களில் அநேகமானவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியைச் சேர்ந்தவர்கள். வைரஸினால் கடும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள குடும்பங்களை சேர்ந்தவர்கள் ஜேவிபியின் தலைவர் குற்றம் சுமத்துகின்றார்.
சந்திரிகாவும் சஜித்தும் சந்திப்பு. கலந்துரையாடலில் விடயங்கள் வெளிப்படவில்லை. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பான தகவல் வெளியிடப்படவில்லை. கிளிநொச்சியில் வைரஸ் சமூக தொற்று அபாயம், மக்களுக்கு எச்சரிக்கை. கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 72 வயதான நபருக்கு மேற்கொள்ளப்பட்ட வைரஸ் பரிசோதனையில் அவருக்கு வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர் வெளிக்கந்த வைரஸ் சிகிச்சை நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி 155 கட்டை பகுதியில் எரிபொருள் கடை ஒன்றில் நடாத்தி வரும் 72 வயதுடைய பாரதிபுரத்தினைச் சேர்ந்த ஒருவருக்கே வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏபுரம், திருவையாறு, தர்மபுரம் உட்பட பகுதிகளில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட வைரஸ் நோயாளிகள் கொழும்பிலிருந்து வருகிறந்து தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டிருந்தனர். தற்பொழுது அடையாளம் காணப்பட்டவர் வெளித்தொடர்பு இல்லாதவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் தனிமைப்படுத்தல் விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் 322 பேருக்கு வைரஸ் பரிசோதனையில் 4 பேருக்கு வைரஸ் தொற்றுறுதி. யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் தனிமைப்படுத்தல் சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்த ஒருவருக்கு வைரஸ் தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண வைத்தியசாலையின் ஆய்வுக்கூடத்தில் 322 பேரின் மாதிரிகள் வைரஸ் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அவர்களில் 4 பேருக்கு வைரஸ் தொற்று உள்ளமை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. வழக்கை துரிதப்படுத்துங்கள் அல்லது யுத்த குற்றவாளி என பிரகடனப்படுத்தி தூக்கிலிடுங்கள். ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பிய தமிழ் அரசியல் கைதிகள். 2 மேன்முறையீட்டு வழக்குகளையும் துரித விசாரணைக்கு உட்படுத்தவோ பிணை பெற ஆவணம் செய்யுமாறும் கூறுகின்றேன். அது முடியாவிட்டால் அரசியல் யாழ்ப்பில் தங்களுக்கு தரப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி என் தண்டனையை மரண தண்டனையாக தடம் உயர்த்தி யுத்த குற்றவாளி என்று பிரகடனப்படுத்தி உடனடியாக பகிரங்கமாக என்னை தூக்கிலிட உத்தரவிடுங்கள். இம்முடிவு தொடர்பில் யாரும் என்னை ஆறுப்படுத்த முனைய வேண்டாம். எனக்கு நீதி வேண்டும் அல்லது மரணம் வேண்டும், அவ்வளவுதான் என்று ஜனாதிபதி கோதபா ராஜபக்சவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர் தமிழ் அரசியல் கைதிகள். வைரஸின் எதிரொலி, கிளிநொச்சி பாடசாலைகள் ஒரு வாரத்துக்கு பூட்டு. கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் ஒரு வாரங்களுக்கு மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் வைரஸ் தொற்றாளர் ஒருவர் என்று அடையாளம் காணப்பட்டதை அடுத்து வடமாகாண ஆளுநரின் அறிவுறுத்தலுக்கு அமைய வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் இந்த அறிவித்தலை விடுத்துள்ளார். அவருக்கு எப்படி வைரஸ் தொற்று ஏற்பட்டது என்பதை கண்டறிய முடியாத காரணத்தினால் சமூக தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் செல்வன் அடைக்கலநாதன் விட்டு வைக்காத கோப்பாய் போலீசார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் இயக்கத் தலைவருமான செல்வன் அடைக்கலநாதனை யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் இன்று காலை 9 மணிக்கு ஆஜராகுமாறு கட்டளை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 335 பேருக்கு வைரஸ் தொற்று கண்டறிவு. இவ்வாறு வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டவர்கள் அனைவரும் ஏற்கனவே தொற்று கண்டறியப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இதன்படி மினுவாங்கோட மற்றும் பீலியகுட மீன் சந்தை வைரஸ் கொத்தொணியில் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 16,978 காணப்படுகின்றது. இலங்கையில் வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட நபர்களின் மொத்த எண்ணிக்கை 20,508 நபர்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கோதபா ராஜபக்சவுக்கு சஜித் பிரேமதாசா எச்சரிக்கை. ஜனாதிபதி கோதபா ராஜபக்ச நாட்டின் மூவின மக்களும் ஜனாதிபதி என்றால் அனைவரும் சம உரிமை வழங்க வேண்டும். தமிழர்களின் நினைவேந்தல் உரிமையை தடுத்து நிறுத்தி சர்வதிகாரத்தின் உச்சநிலையை காட்ட வேண்டாம். அவருடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாசா வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோதபா ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கும் வரை மாவீரனால் நினைவேந்தல் நிகழ்வை நடாத்துவதற்கு ஒருபோதும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று ஆளுங்கட்சியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மேஜர் பிரதீப் உந்துகொட அறிவித்துள்ளார். இங்கிலாந்து செல்லும் இலங்கையர்களுக்கான விசேட அறிவித்தல். இன்று முதல் நமது நாட்டிலிருந்து வெளியேறும் எந்த ஒரு இலங்கையரும் சுய தனிமைப்படுத்தல் என்றே ஐக்கிய ராட்சியத்துக்கு செல்ல வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது.
சுய தனிமைப்படுத்தல் என்று தமது நாட்டுகள் பிரவேசிக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் ஐக்கிய இராச்சியம் உள்வாங்கியிருக்கின்றது. நன்றி.